ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நேவி தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம எங்கே போயிருக்கோம்னு பார்த்தோம்னா தாஜ்மஹால். தாஜ்மஹால் இந்த பேரை கேட்டவுடனே நமக்கு ஞாபகம் வர்றது செவன் ஒண்டரில் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஒண்டர் இன் இந்தியா. ஸோ அப்படி தான் இருந்தது நானும் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணும்பொழுது. இது வந்து இப்போ ரீசெண்டாக விசிட் பண்ணதில்லை, அரௌண்ட் 2011 அக்டோபர் மந்த் போல் நான் விசிட் பண்ணது. ஸோ அந்த டைமில் நான் திங்கல நான் வந்து சேனல் க்ரியேட் பண்ணுவேன், வீடியோலாம் போஸ்ட் பண்ணுவேன். பட் நான் அங்கே போயிருக்கும் பொழுது என்னெல்லாம் பார்த்தனும், என்னெல்லாம் பார்த்து வியந்தனும், அப்போ நான் எடுத்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் அதெல்லாம் மிக்ஸ்அப் பண்ணி இப்போ உங்களுக்காக வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நாங்கள் பாவல்ல இருந்து குர்கான் வந்துட்டு, குர்கான்லேருந்து யமுனா எக்ஸ்பிரஸ் ஹைவே வழியாக போல் போகும்பொழுது இன்சைட் த வில்லேஜஸ் வழியாக இருக்கக்கூடிய ரோட்ஸ் வழியாக நாங்கள் போனோம். எப்படி இருக்குது இந்த ஏரியாஸ் எல்லாம் அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்றது. அரௌண்ட் நைட்டு 1 to 1:30 ரீச் ஆனோம். தூங்க போனால் பட் தூக்கம் வரல, ஏன்னா ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஒண்டராக பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் தூக்கமே வரல. எப்போ தூங்கணும்னே தெரியல. காலையில் 5 மணிக்கு அலாரம் வச்சு எழுந்து குளிச்சுட்டு காலையிலே விடிய காலையிலே கிளம்பி போய் பார்க்கணுன்றது தான் இன்டென்ஷன். காலையில் போனோம், பார்த்தோம். அமேசிங், என்ன மாதிரி இன்ஜினியரிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கும்பொழுது சான்ஸ்லெஸ். லைஃப்பில் ஒன் டைம் வந்து இந்த இடத்த விசிட் பண்ணி பார்த்தே ஆகணும். ஸோ அப்படி ஒரு சூப்பரான இன்ஜினியரிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதை ஏன் வந்து ஒன்றரில் செவன் ஒண்டர்ஸில் முன்னாள் ஒண்டர்ஸாக எடுத்திருக்காங்க அப்படின்றது இப்போ தான் புரியுது. தாஜ்மஹாலை பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை. நம்ம எல்லாருமே சின்ன வயசுலேருந்து குழந்தைங்கள்லேருந்து படிக்கும் பொழுது இதை பற்றி நிறைய படிச்சிருக்கோம். நம்ம தாஜ்மஹால் உள்ள மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே போனவுடனே உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த தாஜ்மஹாலுடைய அந்த பியூட்டிஃபுல் வியூ சான்ஸ்லெஸ். அங்கேருந்து பார்க்கும்பொழுது எவ்வளோ மக்கள்கள் கூட்டம், எங்கெங்கேருந்தோ உலகத்திலிருந்துலாம் வந்திருக்காங்க, பார்க்கும்பொழுது ரொம்ப அமேசிங்காக இருந்தது. அதுவும் இந்த பேக் சைடில் இருக்கக்கூடிய இந்த பில்டிங்கை பார்த்தோம்னா இதுலேயும் வேலைப்பாடுகள், அவ்வளோ வேலைப்பாடுகள். ஒவ்வொரு வேலைப்பாடுகளையும் பார்க்கும்பொழுது இன்ஜினியரிங்குடைய ஸ்கில் தெரியுது. இப்போ இந்த வியூ பார்த்திங்கன்னா தாஜ்மஹால் கிட்ட போயிட்டு அங்கேருந்து பார்க்கும்பொழுது நம்ம என்ட்ரி ஆனோம்ல அந்தனுடைய வியூஸ். இது வந்து நியர் க்ளோஷர் டு த தாஜ்மஹால், அமேசிங்க. வாய்ப்பே இல்லை பார்க்குறதுக்கு, ரொம்ப சிம்பிளாக சின்னதாக தெரிகிற மாதிரி இருக்குது. அங்கே போய் பார்த்தோம்னா தெரியுது ஒவ்வொரு பில்லர்ஸும் ஒன்று ஒன்று எப்படி இருக்குது அப்படின்றது. இந்த ஒயிட் கலர் பளிங்க கற்களை பார்க்கும்பொழுது அவ்வளோ ஒயிட்டாக, அந்த ஏரியாவே பார்க்கும்பொழுது அவ்வளோ ஒயிட்டாக இருக்குது, பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த ஏரியா. பாருங்கள், நம்ம தாஜ்மஹால்லேருந்து நம்ம என்ட்ரியான அந்த என்ட்ரியுடைய ஏரியாவை நம்ம இங்கேருந்து பார்க்குறோம். பாருங்கள் எவ்வளோ மக்கள் கூட்டம், நிறைய ஏரியாவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெள்ளையாக இருக்குது. இந்த மெயின் பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவ்வளோ வேலைப்பாடுகள், ஒவ்வொரு வேலைப்பாடுகளையும் பார்க்கும்பொழுது என்ன மாதிரியான ஸ்கில்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரியான தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியும். பாருங்கள், சின்ன சின்ன பில்லர்ஸில் சின்ன சின்ன ஒரு ஃபீசஸ், அதில் பார்த்தீங்கன்னா அந்த பூக்களுடைய வடிவங்கள், பூக்களுடைய அமைப்புகள் எல்லாத்தையும் ரொம்ப நுணுக்கமாக வரைஞ்சிருக்காங்க. அது இல்லாமல் இது மாதிரி பளிங்க கற்கள், இது மாதிரியான டிசைன்கள், இது மாதிரி நிறைய வந்து அங்கங்கே சிற்ப வேலைகள் நிறைய பண்ணியிருக்காங்க. அதை போய் நம்ம பார்க்கும்பொழுது தான் தெரியும் இந்த இடம் வந்து உள்ளேருந்து வெளியே வரக்கூடிய இடம். நம்ம உள்ளே போயிட்டு அந்த சமாதி இருக்குது இல்லைங்களா, அதை பார்த்துட்டு வரக்கூடிய இடம். இது வந்து பின்னாடி ஓடக்கூடிய யமுனை நதி. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தாஜ்மஹாலோட ஒரு கார்னர்லேருந்து எடுத்திருக்கோம். பார்த்தீங்கன்னா அந்த சைடில் இருக்கக்கூடிய பில்டிங்ஸ், அப்படியே பார்த்தீங்கன்னா தாஜ்மஹாலுடைய வியூ ஒரு சைட்லேருந்து பார்க்கும்பொழுது எப்படி இருக்குது அப்படின்றத இதில் கேப்சர் பண்ணியிருக்கோம். ஏன் இந்த பில்லரை இவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சிருக்குன்னு பார்க்காதீங்க, அவ்வளோ பெரிய பில்லர் பார்க்கும்பொழுதே பிரமிப்பாக இருக்குது. ஸோ அதனால தான் அதை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சிருக்கேன்.
இந்த இடம் என்னால் மறக்க முடியாத இடம். இங்கே தான் ஆல்மோஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்லேருந்து 45 minutes ஸ்பெண்ட் பண்ணேன். இங்கேருந்து தாஜ்மஹாலை பார்த்துட்டே இருந்தோம். அப்படியே சிலு சிலு சிலுன்னு காற்று, வாய்ப்பே இல்லை இந்த இடத்துலேருந்து பார்க்கும் பொழுது. எழுந்து போகவே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ புறாக்கள் இயற்கையோடு அப்படியே இணைந்து இருந்த மாதிரி இருக்கு. அங்கேருந்து கிளம்பவே மனசு இல்லாமல் கிளம்பி வந்தோம். ஏன்னா திரும்பி சென்னைக்கு வரணும், ஃப்ளைட் டைமிங். ஏன்னா தாஜ்மஹால்லேருந்து கிளம்புனா வர்றது கரெக்டாக இருக்குன்ட்டு வரும்பொழுது யமுனை எக்ஸ்பிரஸ் ஹைவே வழியாக வந்தோம். வரும்போது பார்த்தோம்னா டூ வீலர் கூட சார்ஜஸ் இருந்தது, பார்க்கவே வேப்பாக இருந்தது ஃபஸ்ட் டைம். ஸோ யமுனை எக்ஸ்பிரஸ் ஹைவே ஃபுல்லாக சிமெண்ட் இதுவால் கட்டியிருந்தாங்க, பார்க்கவே ஸோ அமேசிங். அந்த டைமில் தான் அந்த புத்தா சர்க்கியூட் ரேசிங் சர்க்கியூட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க, அந்த டைமில் தான் நடந்துட்டு இருந்தது. ஸோ அதையும் யமுனை எக்ஸ்பிரஸ் ஹைவேலேருந்து சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருந்தேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் ஷேர் யுவர் வேல்யூபிள் ஃபீட்பேக்.